ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒயர்லெஸ் மைக்கோடைய ஒரு யூஸ்டு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு 4-5 மாதமாக ஒயர்லெஸ் மைக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒயர்லெஸ் மைக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் போயா தான் வாங்கினேன். முக்காவாசி பேர் போயா யூஸ் பண்ணுறோம். போயா M1 மைக்கோடைய நான் சிங்கிள் சேனலில், அதாவது டபுள் சேனல் அப்படின்னா, இன்னொன்று வந்து ஹெட்செட்டையுமே அதிலே போட்டு நம்ம பேசுகிறதையுமே திருப்பி கேட்கலாம். பட் ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம பேசிட்டோம் அப்படின்னா அதை பின்னை எடுத்துகிட்டு தான் கேட்கணும். அந்த மைக் தான் யூஸ் பண்ணேன். நம்ம ட்ரைபாட் ஒன்று வாங்கியிருந்தேன். அந்த ட்ரைபாட் வந்து ஒரு சம்பவம் செஞ்சிடுச்சு. அந்த ட்ரைபாடுனால என் மைக்கு போயிடுச்சு. அது எப்படிங்கிறத நான் ட்ரைபாடோடைய ரிவ்யூவில் சொல்கிறேன். அந்த ட்ரைபாய்டு ஒரு 2-3 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ட்ரைபாடுனால என்னுடைய M1 மைக்கு போச்சு. அதனால் அந்த மைக்கு வந்து பல வருஷமாக, ஒரு வருஷமாக உள்ளேயே இருந்தது. நான் வீடியோவுமே எடுக்க முடியாமல் இன்ட்ரெஸ்ட்டும் போய் நான் போடல. அதுக்கப்புறமா சரி, திருப்பி வீடியோ போட ஆரம்பிக்கவும் ஓரளவு இன்ட்ரெஸ்ட் வந்தது. சரி, நம்ம ஒரு ஒயர்லெஸ் மைக் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நிறையா ரிவ்யூ பண்ணிவிட்டு வாங்கினது தான் இந்த பிராண்ட் மைக், கிரனேரோ. நான் வாங்கினது சிங்கிள் மைக். ரிசீவர் தான் இப்போ ஃபோனில் இருக்குது. இது வந்து என்னுடைய ஸ்பீக்கர், அது மைக்கு. ஸ்பீக்கர் தான் இது, பேசுகிற செக்ஷன் இது, ரிசீவிங் செக்ஷன் அங்கே இருக்குது. இது டிரான்ஸ்மிட்டிங், அது வந்து ரிசீவிங். RX-TX-னு சொல்லுவோம் டெக்னிக்கலி. இப்போ இந்த மைக் வந்து பிடிச்ச விஷயங்கள், இந்த மைக்கோடைய பாக்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு மேக்னெட்டிக் மாதிரி க்ளோஸ் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகலாம். சின்ன சின்ன இதெல்லாம் குட்டியான பிடிச்ச விஷயங்கள். இந்த மைக் வைக்கிறதுக்கு மைக்லேயே வந்து சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, உள்ளேயும் கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்படியே வச்சோம் நம்ம சார்ஜ் பண்ணும்போது இங்கே ஒரு லைட்டும் பிளிங்க் ஆகும், ரெட் கலரும் க்ரீன் கலர். சார்ஜ் இல்லைன்னா ரெட்டும், சார்ஜ் ஆகிடுச்சுன்னா க்ரீனுன்னு வரும். இந்த மைக்லேயும் ஒரு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த சார்ஜிங் பாயிண்ட்டை வச்சு இது உள்ளே ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த TX பின்னையும் வந்து உள்ளே வைக்கலாம். இது கூட இந்த TX-ஐ வந்து டைப் சியிலேருந்து லைட்னிங்க்கு கன்வெர்ட் பண்ணுற ஒரு குட்டி அடாப்டர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஐஃபோன் லைட்னிங் டைப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த டைப் சி ஐஃபோனுக்குள்ளே போகாது இல்லையா. அப்போ நான் பார்த்த ஒரு ட்ராபேக் என்னென்னா, அந்த லைட்னிங்க்கான அடாப்டர், குட்டி அடாப்டர் வந்து இதுக்குள்ளே போகாது. ஏன்னா இதில் ரெண்டு மட்டும்தான் வைக்க முடியும். அது உள்ளே வைக்காததுனால அது ஒரு பெரிய ட்ராபேக். அதை நான் பாக்கெட்டில் தான் போட்டு எடுத்துகிட்டு போகணும், இல்லைன்னா அந்த பாக்ஸ்க்குள்ளே தான் வைக்கணும். முக்கால்வாசி நான் என்ன பண்ணுவேன், அந்த இந்த டிரான்ஸ்மிஷன் TX-ஓடைய நான் அந்த லைட்னிங் கேபிள் அடாப்டரை ஜாயின் பண்ணியே தான் எடுத்துகிட்டு போவேன். அது ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே வைக்க முடியாது, தனியாக தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த செட்டோட எடுத்துகிட்டு போக முடியாது. அதையும் உள்ளே வைக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கம்ப்ளீட் செட்டாக நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா இருந்திருக்கும். இது பாக்ஸு. மைக்கில் ஒரு சின்ன கிளிப்பு மாதிரி இருக்கும். நீங்கள் மைக்லேயே வந்து டைப் சி சார்ஜிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி கூட நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல விஷயம். ஆனால் நான் இது அவ்வளோவா யூஸ் பண்ணதே கிடையாது. இந்த சார்ஜிங் போர்ட்டை யூஸ் பண்ணதில் நான் எப்போவுமே என்ன பண்ணிவிடுவேன், என் லேப்டாப்லேருந்து டைப் சி கேபிள் வந்து இங்கே கனெக்ட் ஆகிடும். USB டு டைப் சி அவங்க கொடுத்துருப்பாங்க கேபிள், அது இங்கே கனெக்ட் ஆகிடும். நான் இது உள்ளே போட்டு சார்ஜ் பண்ணிவிடுவேன், நைட்டு போட்டு சார்ஜ் பண்ணிவிடுவேன். அந்த கேபிள் இல்லாமல் அவங்க இன்னொரு டைப் சி டு டைப் சியே கொடுத்துருப்பாங்க. டைப் சி மாதிரி கொடுத்து வச்சுருப்பாங்க. அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எதுக்குன்னு தெரியல. இப்போ இதோடைய குவாலிட்டிக்கு வருவோமே. நான் இங்கே வச்சுட்டு பேசுகிறேன். நீங்கள் போயா M1 யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு மைக்கோடைய குவாலிட்டியில் தெரியும். ஏன்னா போயா மைக் வந்து அட்டகாசமாக வாய்ஸ் எடுக்கும். சின்னதாக எங்கேயாவது ஒரு இடத்துல சவுண்டு இருந்தால் கூட அந்த போயா மைக் வந்து அட்டகாசமாக அந்த வாய்ஸை வந்து பிக்கப் பண்ணிவிடும், பிக்கப் பண்ணி நமக்கு வந்துடும். இப்போ இந்த மைக்கை நான் இங்கே வச்சுருக்கேன். இப்போ வாய்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா. இதை நான் எடுத்து என் வாய்க்கிட்ட கொண்டு வரேன். இப்போ வாய்ஸ் அங்கே எப்படி ஏறி இருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம வாய்ஸ் கிட்ட வந்தால் தான் அந்த மைக்கோடைய குவாலிட்டி வந்து ரொம்ப ஹை பிச்சில் அங்கே நாய்ஸ் ஏறுது. பட் நான் ரெகுலராக பேசுகிற மாதிரி இங்கே வச்சுருந்தாலோ இல்லை நான் இங்கே வச்சா கூட எனக்கு வந்து அந்தளவு நாய்ஸ் எனக்கு வரல. ஆனால் நான் கத்தி தான் பேசிகிட்ருக்கேன். இப்போது நான் இந்த ரூமில் ரொம்ப சத்தமாக பேசுகிறேன், அங்கே ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டுருக்கோம். இதே சவுண்டில் நான் போயாவில் பேசினேன்னா காது கீழே எல்லாம் அங்கே ரெக்கார்ட் ஆகிடும். ஆனால் அதனால் நான் போயா யூஸ் பண்ணும்போது நான் நார்மலாகவே பேசுவேன். இந்த மாதிரி தான் பேசுவேன். இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி தான் பேசுவேன். போயா மைக்கு சூப்பராக எனக்கு எடுத்து கொடுக்கும். நான் எதுவுமே வாய்ஸை இன்க்ரீஸ் பண்ண வேணாம். ஆனால் நான் இப்போ இந்த ஸ்பீடில் நான் இந்த மைக்கில் பேசும்போது எப்படி இருக்குது கவனிச்சிங்களா. இதே ஸ்பீடில் நான் இப்போ மைக்கை கிட்ட கொண்டு வரேன். இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் நம்ம மைக்கை கிட்ட வச்சுட்டே பேச முடியாது. ஒரு ஒரு டைமும் கையில் கொண்டு போய் நம்ம வாயில் வைக்க முடியாது. ஏன்னா ஒயர்லெஸ்ஸோடைய பர்பஸே என்ன, எனக்கு வந்து இங்கே மாட்டிடணும், நான் பாட்டுக்கு கையை வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணி ஏதாவது இப்போ கொடுக்குறேன், டெமோ கொடுக்குறேன் அப்படின்னா நான் அப்படி பேசணும்.
அதுக்கு தான் நம்ம வந்து மைக்குக்கே போகிறோம். நம்ம மைக்கு கையிலேயே பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு கை வந்து நம்ம அப்புறம் யூஸ் பண்ண முடியாமல் அப்படியே வச்சுட்ருக்கோம் இல்லையா. ஸோ இது ஒரு பெரிய ட்ராபேக் நான் பார்த்தது. இதோடைய குவாலிட்டி நான் ஆஹா ஓஹோன்னு சொல்ல மாட்டேன், பட் நீங்கள் ஒரு ஸ்டார்டர் இது ஒரு 1200 ரூபாவோ 1300 ரூபா கிட்ட வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் ஒரு ஸ்டார்டராக இருந்தீங்க, உங்களுக்கு ஒரு மைக் வேணும் அப்படின்னா, வயர்லெஸ் வேணும் அப்படின்னா, நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். மேலே ஒரு 500-600 ரூபா போட முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வேறு மைக்குக்கு போகலாம், போயாவோட மைக்குக்கு ட்ரை பண்ணலாம். மீதி பிராண்டு நான் ட்ரை பண்ணதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நாய்ஸ் இல்லாத இடத்துல நான் பேசுகிறதுக்கு, ரூமில் பேசுகிறதுக்கு இது ஓகே. வெளியிலனா ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் பண்ணுவேன், பட் ரொம்ப ஒர்ஸ்ட் குவாலிட்டின்லாம் சொல்ல மாட்டேன், ரொம்ப எக்ஸலண்ட்னு நான் சொல்ல மாட்டேன் என்னுடையது. மற்றபடி இதில் வந்து 3 மோடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸை கட் பண்ணுறதுக்கு, இது ஃபஸ்ட்டு மோடு. இப்போ பார்க்குறது செகண்ட் மோடு, இப்போ பார்க்குறது தேர்ட் மோடு. பண்ணோன்னா நிறையா நாய்ஸை கட் ஆகிடணும். ஆனால் பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னா, இந்த மோடுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுடைய வாய்ஸே குறைச்சிடும். ஏன்னா நம்ம பேசும்போது சில வார்த்தைகள்லாம் கம்மியாக இருக்கும், அந்த கம்மியாக இருக்கிறதையே கட் பண்ணி விட்டுறோம். ஸோ நம்ம பேசுகிறத திருப்பி நீங்கள் போட்டு கேட்டிங்கன்னா நிறையா இடம் நீங்கள் பேசுறதே நிறுத்தி நிறுத்தி வர மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து அந்த மோடை போட்டுக்க மாட்டேன். இது இல்லாமல் ஒரு எக்கோ மோடு இருக்குது, 3 தடவை இந்த சுவிட்ச் அழிச்சினோன்னா இப்போ எக்கோ மோடு கேட்குதா, என் வாய்ஸ் எக்கோட வருதா. இதெல்லாம் நீங்கள் மாஸ் டைலாக்ஸ்லாம் பேசும்போது இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நார்மலாக ஆக்கிட்டேன். இப்போ 3வது மோடில் இருக்குது, இப்போ 1st மோடு, இப்போ நார்மலாக இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய ரிவ்யூ. இந்த மைக் ஒர்த்தா அப்படின்னா உங்களுடைய பட்ஜெட், உங்களுடைய நிலைமையை பொறுத்து தான். எனக்கு 1200-1300 நான் இருந்த டயத்துக்கு என்னால் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 500 போட முடியாத சிச்சுவேஷனில் நான் ஒரு வயர்லெஸ் மைக் வேணும் அப்படிங்கும்போது 600-700க்குலாம் நிறையா பார்த்தேன். இதுக்கு போனால் ஓரளவு இருக்குமேன்னு ரிவ்யூலாம் பார்த்துட்டு தான் போனேன். இது ஓகே ஓகேன்னு சொல்லுவேன், பட் ரொம்ப குட்டு எக்ஸலண்ட்டெல்லாம் சொல்ல மாட்டேன், ரொம்ப பேடுன்னு சொல்ல மாட்டேன். வெளியில் பேசும்போது நிறையா காற்றுகள்லாம் இது இழுக்க தான் செய்யும். பட் இந்த பட்ஜெட்டில் வேணும்னா நீங்கள் டெஃபினட்டாக போகலாம். நீங்கள் டுவெல் மைக்காக போயிடுங்க. இதே பிராண்ட் கிரெனாரோவில் டுவெல் மைக்கும் இருக்குது, அது கூட நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகே குட். ஸோ இது ஒரு யூஸ்டு ரிவ்யூ. நாங்கள் ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்னுடைய ரிவ்யூவை ஷேர் பண்ணியிருக்கேன். இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். திரும்பி இதுமாரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.